Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு டேஸ்டியான ரவா ஸ்வீட் ரெசிபி 5 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சட்டுன்னு செஞ்சு எடுத்துடலாங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் நிறைய ஸ்நாக் ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் ரவா எடுத்திருக்கேன். இது நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கிறேன். கூட நீங்கள் 1 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு அதுக்காக திரும்ப அதே கடாயில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கொதிச்சு வரும்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிக்கிற தொட்டு சுகர் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். அது கூடவே மிக்சட் ஃப்ரூட் ஜாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நாங்கள் யூஸ் பண்ணது கிசான் ஜாம் தான், ஸோ இதில் தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்கக்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அந்த ஜாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லா கடைகளுமே கிடைக்கும், அது கூட வாங்கிக்கலாம். பொதுவாகவே சின்ன பிள்ளைங்க வச்சுருக்க வீட்டில் இது போல் ஜாம்லாம் நம்ம வீட்லேயே வச்சுருப்போம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுல இதுவும் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இது கூட நான் 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்வீட் செஞ்சால் நம்ம கூட சால்ட் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஜாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல். இது கூடவே ட்ரை ரோஸ்ட் கோகோனட் கூட ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அது கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது தண்ணி நல்லா வடிஞ்சு அது நல்லா நமக்கு திக்கான பதத்துக்கு வந்துடும். இப்போ நமக்கு நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜிலான 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு அது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் கொஞ்சமாக நட்ஸ் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட கொஞ்சமாக 1 கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இது நமக்கு கரெக்டான பதம். இது போல் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி அதில் நாம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூனோட பேக் சைடு நீங்கள் நெய் அப்ளை பண்ணி இதில் லெவல் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கும். கரெக்டாக நம்ம லெவல் பண்ணி இப்போ பீசஸ் போட்டுக்கலாம். நல்லா லெவல் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்க நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிடும்போது நட்ஸ் வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை அப்ளை பண்ணப்போ நல்லா நம்ம 1 ஸ்பூன் வச்சு தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டப்போ நல்லா அந்த நட்ஸ் வந்து செட் ஆகிடும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பிறகு நம்ம பீசஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது கலர். ஒரு ஸ்ட்ராபெரி கலரில் வந்துருக்குது. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் ஜாம் ஆட் பண்ணேன். நீங்கள் கூட இன்னும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டீப்பாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இது பீசஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வீட்லேயே சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ரவா ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் ரவா இருந்தால் போதுங்க, நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். கோகோனட் வந்து உங்கள் விருப்பம்தான். நீங்கள் தேங்காய் போடுறதுனால இதில் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சிம்பிளாக செஞ்சு கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம ஜாம் எப்போவுமே எதில் ஆட் பண்ணாலும் லைட்டாக உங்களுக்கு புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுவையில் ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.